இப்போ அரசியலில் வந்து இத்தனை வருஷமாக வந்து திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்குது, நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அரசியல்வாதியாக இன்னும் ஆகலை, நாங்கள் ஏற்றுக்கவும் இல்லை அவரை அப்படின்னு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக வந்துட்டு அது தப்பான விஷயம். அவர் அந்த காந்தியை சுட்ட கோட்ஸே இந்துன்றதுனால அதை வச்சு அது சொல்லியிருக்கிறார். தவிர மொத்த இந்துக்களும் தீவிரவாதின்னு சொல்ல, மதத்தை பற்றியும் மதத்தையே ஒழிச்சிட்டு இருக்காங்க. இவர் அரசியல் பண்ணிட்டு மதத்தை பற்றியே பேசுறாரு. சினிமாவில் மட்டும்தான் மதத்தெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு, அரசியலில் வந்து இவர் மதத்தை பற்றி பேசுறாரு. ஹாய் ஹலோ தமிழர் சிவஸ், நாம உங்க ஜித்து. நாம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போனால், நடிகர் கமல்ஹாசன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்கள் ஃபுல்லாக தீவிரவாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, நம்ம அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து மக்களிடையே வந்து என்ன ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கமல்ஹாசன் வந்துட்டு ஒரு திரைப்பட நடிகர் எல்லாருக்குமே தெரியும். இப்போதான் அரசியல் காலடி எடுத்து வச்சிருக்காரு. அவர் வந்துட்டு அரசியலில் ரீச் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு இப்போ வந்து டாப்பில் இருக்க ஒரு கட்சியை பற்றியோ, ஒரு அந்த கட்சி ஆதரிக்கிற ஒரு விஷயத்தை பற்றியோ ப்ளேம் பண்ணி பேசினாலோ, அவங்கள வந்துட்டு குறைச்சியோ இல்லை வேறு மாதிரியோ தப்பான ஒரு விஷயத்தை பரப்புனா மட்டும்தான் அவர் வந்து ரீச் பண்ணிக்க முடியும். கமல்ஹாசன் ஒரு நடிகர் எனக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அரசியல் வந்து வளர்ந்து இப்போ தான் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இன்ட்ரோவில் வந்துட்டு கொஞ்சம் ரீச் ஆகணும், கொஞ்சம் வந்துட்டு நம்ம இப்போது இன்க்ளூட தமிழ்நாடு மட்டுமே பேசுகிற நம்மளை பற்றி ஓவராலாக இந்தியாவில் ஃபுல்லாக பேசணும், நம்ம கட்சி ஓரளவுக்கு வளர்க்கணும் அப்படின்ட்டு அப்படின்னு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக வந்துட்டு அது தப்பான விஷயம். இப்படி இருக்கு இப்படி பேசுகிறாரு, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் வருங்காலத்தில் அரசியல் வரப்போறாருல்ல, ஆனால் அரசியல் வரும்போது எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றது ஒரு இது இல்லாமல், ஆனால் அரசியலுக்கு ஃபுல்லாக எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. ஆனால் நடிகர் ஃபுல்லாக இது ஃபுல்லாக நடிகர் சங்கத்துலேருந்து ஃபுல்லாக ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல. சிம்பிளான கான்செப்ட் வந்து அவர் கமல்ஹாசன் வந்து ஒரு நடிகர், நடிகர் இருந்தாலும் நிச்சயமாக வந்து நடிகர் சங்கம் வந்துட்டு தப்பாக பண்ணாலும் எவ்வளோ விஷயத்தில் வந்துட்டு நடிகர் சங்கம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து நடிகர் சங்க தலைவரும் துணைத் தலைவர் அவங்களாம் வந்துட்டு இதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரஜினி அவங்ககிட்ட வந்து இதான் இதை இப்படி சொல்லியிருக்காங்களே உங்கள் நண்பர்கள், அவள் பார்த்தீங்கன்னா பாலிய நண்பர்கள் இந்த மாதிரி உங்கள் நண்பர் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா அவர் வந்து இதை பற்றி நான் வந்து நோ கமெண்ட்ஸ், நான் இது கருத்து சொல்ல விரும்பலை அப்படின்றாரு. கருத்து சொல்ல விரும்பலை விரும்பலன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒதுங்கி போனால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த கேள்வி நான் அவர்கிட்ட ஏன் வைக்கிறேன்னா, இனி வரும் காலத்தில் அவர் அரசியல் வரப்போறாரு, அவர் பக்கம் எல்லாத்துக்கும் கொஸ்டின் ஃபுல்லாக பதில் சொல்லி தானே ஆகணும். கண்டிப்பாக கமல்ஹாசன் ஐ மீன் ரஜினிகாந்த் வந்துட்டு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு தலைவர் தான். ஆனால் வந்துட்டு அவர் ஏன் இப்போ வந்துட்டு பின்னோக்கி போயிட்டு காலம் கடத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக டஃப் இருக்குது, பலவித போட்டி இருக்குது. அரசியல் ஆளுமையில் இருந்த ஜெயலலிதா கலைஞரை வந்துட்டு இப்போ இல்லை. இந்த ஒரு காரணத்தை யூஸ் பண்ணி நிச்சயமாக வந்துட்டு உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கலாம். மேபி அப்படி அது உள்ளது ஆள் நம்மளாக சேர்த்துக்கணும். எம்டிஆர் இடத்துல வந்து நம்ம தான் பார்த்து ஆள் கூப்பிடணும் வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ ரஜினிகாந்த் ஏன் சொல்ல அப்படிங்கிறது வந்துட்டு அவர் தான் கேட்கணும். இப்போது அவர்கிட்ட ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ப்ரெஸ் பீப்புளை வந்து கேட்டார், ஏழு பேர் விடுதலை குறித்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. யார் அந்த ஏழு பேர் அப்படின்னு கேட்டார். தமிழ்நாட்டில் தான் இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு, கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய விஷயம், ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிங்க அந்த ஏழு பேரை பற்றி கேட்குறாங்க. அந்த விஷயத்துக்கே அவர் தெரியல. ஸோ வந்துட்டு அதாவது ஒரு பெரிய அளவில் இருக்க ஒரு விஷயத்தை பற்றி அவர் கமெண்ட் தராத ஒரு மனுஷன் வந்துட்டு என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸ் வரும்போது இப்போது கமல்ஹாசன் நினச்சி ஐ மீன் ரஜினிகாந்த் நினச்சிருந்தா இந்த இப்போ லோக்சபா எலெக்ஷன்லையும் இந்த இடத்தேர்தலில் வந்துட்டு நிச்சயமாக வந்து கமல்ஹாசனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு இவர் வந்துட்டு ஃப்யூச்சரில் வரப்போகிற டைமில் வந்துட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க அதாவது ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான். நடிகருங்க வந்து கமலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நடிகரும் நடிகருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அரசியல்வாதிங்க அரசியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அரசியல்வாதி தானே, யார் நடிகராக இருந்து தானே அரசியல்வாதியாரு, அதனால வந்து நடிகருங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசியல் ஆகிட்டாரு, மனிதன்றவன் எமோஷனை வெளிப்படுத்தி தாங்க ஆகணும், எல்லாத்தையும் கரெக்டாக இது அது கூட விட்டுருவோம். இப்போ கமல் சார் சொன்னது சரியா தவிர அது வரலாறு படித்தா தான் தெரியும். அவர் எதை வச்சு சொல்லியிருக்காருன்னு தெரியல, நம்மளுக்கு தெரியல. இந்துக்கள் தீவிரவாதின்றாங்களே அதான் கேட்குறேன். அவர் அந்த காந்தியை சுட்ட கோட்ஸே இந்துன்றதுனால அதை வச்சு அது சொல்லியிருக்காரு, தவிர மொத்த இந்துக்களும் தீவிரவாதின்னு சொல்லவர். இப்போ வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது கோட்ஸே மட்டும்தான் இந்துக்கள்னு சொல்லி பதிவாகுமா, இல்லை இந்துக்கள்னா டோட்டல் எல்லாமே இந்துக்கள்னு பதிவாகும்? அதான் சொல்கிறேன், மக்கள் விரோதமாக யார் செயல்பட்டாலும் எல்லாமே தீவிரவாதிங்க தான். அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், யாராக இருந்தாலும். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் தீவிரவாதம் சொல்ல வேணா, இந்து தீவிரவாதம் சொல்ல வேணா, கிறிஸ்டின் தீவிரவாதம் சொல்ல வேணா, ஏன் இந்த வந்து மதத்து அடிப்படையில் வந்து ஏன் கட்சி இப்படி போயிட்டுருக்கு? மக்கள் வந்து மதத்து அடிப்படையில் இருக்கிறதுனால தான் கட்சி மதத்து அடிப்படையில் ஆரம்பிக்கிறாங்க. மதத்தை வச்சு பேஸ் பண்ணால் ஓட்டு விடணும்னு நினைக்கிறாங்க, அதனால் ஆரம்பிக்கிறாங்க. ஓட்டு விடாதனா ஏன் ஆரம்பிக்க போகிறாங்க? மதத்தை அழிச்சலாமா? எது மதத்தை எப்படிங்க ஒரு ஆள் எப்படிங்க அழிக்க முடியும்? மதத்தை அழிக்க முடியாது, எப்படி அழிக்க முடியும்? எந்த மதத்தையும் யாருமே அழிக்க முடியாது. மதம் இருக்குது, மனுஷன் இருக்கிற வரைக்கும் மதம் இருக்கும். அழிக்க முடியும், எப்படி அழிக்க முடியும்? எந்த மதத்தையுமே அழிக்க முடியாது மதத்தை. பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியல் ஆதாயத்துக்காக இதை சொல்லலை, பட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்துக்கள்னு அப்படி சொல்ல, எல்லா மதத்தையும் சேர்த்து சொல்ல, சில அரசியல்வாதிகளை வச்சு தான் சொல்லியிருப்பார் அவர். இப்போது அதுக்கு தான் பதில் வந்து இப்போது கோர்ட்டில் போட்டிருக்காரு, அது என்னன்னு கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும். இல்லை அதில் வந்து தெரியும் கமல் எப்படி என்ன சொன்னார் கடைசியில்,
கடைசியில் அதான் சொல்கிறாரு, எதுக்காக இந்துக்கள் வந்து எல்லாமே ஒற்றுமையாக இருந்தான் சொல்கிறார் அவர். இவங்க தான் அதை இப்போ நாக்கு ஆட்டுருவேன் இதை ஆட்டுருவோன்னா அது எப்படி ஒரு ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறவர் வந்து நாக்கு ஆட்டுருவோன்னா எப்படி அது பார்த்தீங்கன்னா வந்து வன்முறை தூண்டமான பேச்சு தானே, அந்த மாதிரி அவருடைய நாக்கு இழுத்து வைத்து அறுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல ஒரு பிரபல கட்சியோட பிரமுகர் சொல்லலாமா? அப்படி அதுவும் வந்து ஒரு ஆளுங்கட்சியில் வேற ஒரு மினிஸ்டர் அவர் வந்து எப்படி சொல்லுவார் சொல்ல விடாது இல்லையா? அது அவர் அப்போ வந்து அதான் எந்த துறை மினிஸ்டர் தெரியல, செந்தில் பாலாஜி ராஜேந்திர பாலாஜியா பாலாஜி குழப்பம் ஏற்பட்டுச்சு. இப்போ அதனால இந்த துறை வந்து எப்பவுமே அரசியல ஒற்றுமை இருக்கணும், ஒற்றுமை எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இவங்க என்ன மக்களுக்கு பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க கிடையாது, நீங்க என்ன பண்ணி எல்லாமே சேர்ந்து அதை கொண்டு வாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அது சொல்லுங்க. நீங்க வந்து அரசியல வந்து இத்தனை வருஷமா வந்து திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்குது, நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வந்து ஏரி வந்து தனியா ஓபன் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க பாக்கலாம். கடைசி வரைக்கும் ஒருத்தன் புதுசா வந்தா எம்எல்ஏதான் சொல்லி குறை சொல்லிட்டே இருக்குது. ஆமா, ஏரி ஓபன் பண்ணீங்களா ரெண்டு திராவிட கட்சிகளும் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் எங்களை கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க. பார்த்திங்கன்னா இப்போது வந்து சரியாக மழை இல்லை, தண்ணி பிரச்சனை. ஸோ அதை மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு காண்றதை விட்டுட்டு இப்போ இதை மாதிரி வந்து மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுறது எனக்கு தவறானதான் எனக்கு தோணுது. வந்து நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அரசியல் பிரமுகர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதரவு தெரிவிக்கின்றது நல்ல விஷயம்தான். எது இல்லை இல்லை அப்படி சொல்லலை, ஐ மீன் இதை மாதிரி இப்போ கமல் வந்து என்ன கேட்டால் வந்து இதை மாதிரி ஒரு அறிக்கையை அவர் விட்டுருக்க கூடாது. ஏன்னா வந்து தீவிரவாதன்றது எல்லா மதத்துலையும் இருக்க தான் செய்யுது, ஆனால் அது வந்து இந்துக்கள் தான் வந்து தீவிரவாதிகள், முஸ்லீம் தான் தீவிரவாதின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இல்லை கமல், அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்கள் வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் பண்ணுறவங்க வந்து அந்த மதத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ எடுத்து பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட கணிப்பு. ஆக்சுவலி அரசியல் பண்ணுறது அரசியல் பற்றி தான் பேசணும், எதுக்காக வந்து இந்துவோ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இல்லையா? ஸோ எனக்கும் மதத்தை பற்றியும் மதத்தையே ஒழிச்சுட்டு இருக்காங்க. இவர் அரசியல் பண்ணிவிட்டு மதத்தை பற்றியே பேசுகிறாரு, சினிமாவில் மட்டும்தான் மதத்தெல்லாம் ஒழிக்கணும் நினைக்கிறாரு, அரசியலில் வந்து இவர் மதத்தை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் இவர் வருங்காலத்தில் நாங்கள் என்ன ஒரு நல்ல அரசியல்வாதியாக நாங்கள் ஏற்றுக்க முடியும், அதனால் இதை நான் ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணுறேன். எல்லாரும் திரைப்பட சங்கம் ஃபுல்லாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஆனால் அரசியல் பிரமுகர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. அவங்க ஆதரவு தானே பேசுவாங்க, அவங்க எல்லாமே ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கட்டும், அவங்களாம் ஃபேவராக தானே பேச முடியும். ஒன்றும் ஆவல இல்லை, அவர் ஆக்டராக தானே இருக்கார் இப்போ, அரசியல்வாதியா இன்னும் ஆகல, நாங்கள் ஏத்துக்கவும் இல்லை அவரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.